வணக்கம், வெல்கம் டு மை சேனல் தூசி உஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தக்காளியை வச்சு ஒரு தயிர் பச்சடி எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாமா? அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல, பண்ணிட்டு இருங்க, பக்கத்துல இருக்க வெள்ளை காணியும் அழுத்திட்டுருங்க. ஃபர்ஸ்ட் அடுப்புல கடாயை வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துப்போம், அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம், கால் ஸ்பூனுக்கு பெருங்காய பொடியை சேர்த்துப்போம், ரெண்டு பச்சை மிளகா பொடிசா நறுக்கிண்டு சேர்த்துன்றலாம், மூணு தக்காளி இது மாதிரி சைஸ்ல நறுக்கிண்டு சேர்த்துன்றுவோம். ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வதக்கிக்கலாம். ரெண்டு நிமிஷம் ஆயிட்டிருக்கு, தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்கு, இது போதுமானது. இப்போ துருவின தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துப்போம். கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழைகளையும் சேர்த்துன்றலாம், எல்லாத்தையும் கலந்து விட்டுருவோம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு கிண்ணத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுருவோம். இது ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறம் உப்பு கால் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம், தயிர் மூணு கரண்டி அளவுக்கு சேர்த்துப்போம். அவ்வளவுதான் நம்மளுடையது, தயிர் பச்சடி சூப்பரா ரெடி ஆயிடுத்து. இது சப்பாத்திக்கு சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். அதே சமயம் தேங்காய் சாதம் சாம்பார் சாதத்துக்கு டாப் கிளாஸான காம்பினேஷனா இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க, உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த சேனல் சூசி விஷயத்தை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.